2027 ஜூலை மாதம், ஐரோப்பிய விண்வெளி மையத்திற்கு சொந்தமான பிரெஞ்சு கயானாவின் கூரு விண்வெளி ஏவுதளம் ஒரு அதிமுக்கிய உபகரணம் ஒன்றை தன் மூக்கு பகுதியில் சுமந்து கொண்டு தொலைதூர பயணத்தை துவங்கியது சோயூஸ் 2 என்ற விண்கலம். பூமியில் இருந்து புறப்படும் சோயூஸ் 2 3 நாட்கள் பயணித்து நமது நிலவை சென்றடையும். 2030 மனிதன் நிலவில் நிரந்தரமாக தங்கி வாழ திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை நிலவிற்கு செல்லும் சோயூஸ் 2 செய்து முடிக்கும். வர்த்தகம், சுற்றுலா, ஆய்வு போன்ற காரணங்களுக்காக மனிதன் நிலவில் குடியேறுவான் என்று கூறும் ஐரோப்பிய வான்வெளி மையத்தின் இயக்குனர் இந்த குடியேற்றத்திற்கு மூன் வில்லேஜ் என்று பெயரிட்டுள்ளதாக தெரிவித்தார். To put them together on the same place, and this is the idea of the moon village. சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாயை ஒத்த பெரும் கோல் ஒன்று பூமியில் மோதி வெடித்து சிதறியது. அந்த சிதறல்களில் ஒன்றே நமது துணைக்கோளான சந்திரனாக உள்ளது. ஜூலை 1969 ஜூலை மாதத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால்பதித்ததில் இருந்து இன்று வரை நமது நிலவின் ஒவ்வொரு அங்குலமும் ஆய்விற்கு உள்ளாக்கப்பட்டதோடு நிலவு குறித்து பல்வேறு அரிய தகவல்களும் திரட்டப்பட்டுள்ளன. நமது பூமியை போன்றே இரு துருவங்களை கொண்டுள்ள நிலவின் தென் துருவம் சூரிய ஒளியின்றி எப்போதும் இருட்டாகவே இருக்கும். நிலவின் வடதுருவத்தில் இரவு என்பதே இருக்காது. இங்கு எப்போதும் வீசும் சூரிய ஒளியை வைத்து மனிதன் மின்சாரம் தயாரித்துக் கொள்ளவும் முடியும். மே 2009 எல்க்ராஸ் என்ற விண்கலம் நீருடன் ஒரு சில ரசாயனங்களை கலந்து நிலவின் எப்போதும் இருட்டாக இருக்கும் தென் துருவத்தில் வெடிக்கச் செய்தது. வெடிப்பில் சிதறிய துகள்களை அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பல்வேறு விண்கலன்கள் புகைப்படம் எடுத்து பூமிக்கு அனுப்பின. இதில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் நிலவின் தரைப்பரப்பிற்கு கீழ் நீர் ஊற்று இருப்பதும் தெரிய வந்தது. நிலவில் குளிர் அதிகமாக இருக்கும் பெரும்பாலான இடங்களில் நீரும் இருக்கும் என்று நம்புகின்றனர் விஞ்ஞானிகள். நிலவை தொடர்ச்சியாக தாக்கி வந்த குளிர்ந்த விண்கற்கள் நிலவில் நீரை உருவாக்கி இருக்கலாம் என்றும், அல்லது சூரியனில் இருந்து வெளியேற்றப்படும் ஃபோட்டான் ஒளித்துகள்கள் நிலவின் தரைப்பரப்பில் உள்ள தாதுக்களுடனும் ஆக்சிஜனுடனும் கலந்து ஒரு மெல்லிய நீர்ப்படிமத்தை உருவாக்கி இருக்கும் என்று நம்புகின்றனர் அறிஞர்கள். இப்படி உருவான பனிமூட்டம் சூரிய வெப்பத்தால் ஆவியானது போக எஞ்சியுள்ளவை குளிர் மிகுந்த தென் துருவத்தை நோக்கி நகர்ந்து சென்று அங்கு பெரும் பனிப்படிமமாக தேங்கியிருக்கக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது. விஞ்ஞானிகளின் இந்த கருதுகோளை மேலும் ஆய்விட்டதில் நீர் மற்றும் பனிக்கட்டி ஆகிய மூலக்கூறுகளுடன் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் மூலக்கூறுகளும் நிலவின் அடி ஆழத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மனித வாழ்க்கைக்கும் விண்கலத்தின் எரிபொருளுக்கும் பயன்படக்கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் நிலவில் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு வீடுகள் கட்டும் பணியை திட்டமிடத் தொடங்கினர்.
சோயூஸ் 2 ரக விண்கலம் சுமந்து செல்லும் இயந்திரம் நிலவின் தரைப்பரப்பை ஆய்வு செய்தபடியே பயணித்து அத்தகவலை பூமிக்கு அனுப்பும். பின்பு பூமியில் இருந்து வரும் பதிலின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தரையிறங்கும். விண்கலம் தரையிறங்கியதும் அங்கு காத்திருக்கும் ஆளில்லா தானியங்கி வாகனம் ஒன்று விண்கலம் கொண்டு வந்த கட்டுமானம் ஒன்றை அதன் முதல் பகுதியுடன் இணைக்கும். இணைத்தவுடன் ஒரு ராட்சத பலூன் போன்ற அமைப்பு சில நொடிகளில் உருவாக்கப்படும். இது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதை அடுத்து ரோபாட்டிக் 3D பிரிண்டர் ஒன்று நிலவில் உள்ள மண்ணை வைத்து பலூன் மீது வீடு கட்டத் தொடங்கும். ஒவ்வொரு 3D பிரிண்டர்களும் 3 மாத காலத்தில் வீட்டை கட்டி முடிக்கும். நான்கு பேர் தங்கி வாழக்கூடிய அளவில் உருவாக்கப்படும் இவ்வீடு ரேடியேஷன் உள்ளிட்ட ஆபத்துகளில் இருந்து மனிதர்களை பாதுகாக்கும். So it will be the Americans, it will be the Russians, it will be the Chinese, it will be the Indians, the Japanese. மேற்குலக நாடுகளுடன் இந்தியாவும் இந்த குடியேற்றத்தில் பங்கு பெறும் என்று தெரிவித்த ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் தலைவர், நிலவில் மனித குடியேற்றத்தை சாத்தியப்படுத்த உதவுவது தானியங்கி வாகனங்களே என்றும் தெரிவித்தார். நிலவில் உருவாகும் குடியேற்றம் மனித இனத்தின் மாபெரும் சாதனை என்றாலும் விஞ்ஞானிகள் இதை ஒரு இடைநிலையாகவே கருதுகின்றனர். இங்கு இருந்தபடியே மனிதன் மற்ற கோள்களுக்கு பயணித்து அதையும் தன் வாழ்விடமாக மாற்றப்போவதின் முதல் படியே நிலவில் நடக்கும் குடியேற்றம்.